வணக்கம், this is Sweta. Welcome back to our channel, Noodle Daddy. இன்னைக்கு வீடியோல வாட்ஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் தான் பார்க்க போறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்லிங் பேக் தான், இது ஹேண்ட்பேக் கிடையாது. எனக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸ் விட ஸ்லிங் பேக்ஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ மோஸ்டா என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லிங் பேக்ஸா தான் இருக்கும். இந்த பேக் வந்து பார்க்க தான் இந்த சைஸ்ல இருக்கு, பட் இதுக்குள்ள அவ்வளோ திங்ஸ் வந்து நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேக் பத்தி நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த பேக்கோட டீடைல்ஸ் பத்தி. இது வந்து பேகெட் அப்படிங்கிற பிராண்ட்ல நான் வாங்கினது. எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ எனக்கு ஏத்த மாதிரியே டிசைன் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து பேக் சைஸ் வந்து காம்பாக்டா இருக்கணும், பட் அதுக்குள்ள வந்து நிறைய பாக்கெட்ஸ் வச்சு டிசைன் பண்ணிருக்கணும். அண்ட் எனக்கு இதோட கலர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எந்த டிரெஸ்க்கு வேணாலும் டக்குன்னு மேட்ச் ஆயிடும், இல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும். இந்த டிரெஸ் தான் இது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சோ ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌனா இருக்கும், அண்ட் பேக் சைட்ல வந்து ஒரு லைட் ப்ளூ, டீல்ல லைட் ப்ளூ அப்படி சொல்லலாம். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த பேக்ல அப்படின்னா, டபுள் வேவா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்லிங் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம், லைக் சைட்ஸ்ல வந்து அதுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேக் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடியும் வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் பேக் பேக்கா யூஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் வாங்கினேன், ஆனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 to 2500 ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 2 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேக்கெட் பேக் வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, இன்னும் கூட நல்லா இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையில தான் இவ்வளோ அமௌண்ட் போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவேன். அண்ட் கண்டிப்பாக இதோட லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பேக்கெட் வெப்சைட்ல, நான் தேடி பார்த்தேன், கண்டிப்பாக லிங்க் கிடைச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பேக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விண்டேஜ் டைப் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா உள்ள வந்து 3 பவுச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பவுச்சஸ்ல பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஜிப் வச்சு இன்னொரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கோட பின்னாடியும் ஒரு சின்ன ஜிப் வச்சு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குயிக்காக வந்து பேக்குள்ள என்ன திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சில திங்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும், பட் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிடுவேன். ஸோ இப்போ ஒரு திங்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபைல் தான். இது வந்து iPhone 7, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட கேஸ் கவர் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. AliExpress அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நான் வாங்கினேன். இந்த ஷீன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கியூட்டான ஸ்டப்ஸ்லாம் அதில் கிடைக்கும். பட் இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மொபைல் இருக்குது, அடுத்து வாட்டர் பாட்டில். இது என்ன சைஸ் வாட்டர் பாட்டில் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நான் லேண்ட்மார்க்ல வாங்கினேன், கிளாஸ் வாட்டர் பாட்டில். ஸோ அதுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்கு பவுச்லாம் கொடுத்துருக்காங்க, பிரேக் ஆகாம இருக்கணும் அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ சின்ன பாட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் இந்த பேக்குள்ள காம்பாக்டாக பத்தும். ஸோ அதுதான் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, மால்லாம் போகும்போது டக்குன்னு வந்து நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், பட் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும் பாட்டில்லாம், பாட்டில்டு வாட்டர்லாம். ஸோ இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுச்சில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பேக்கப்புக்கு இன்னொன்று வந்து பெரிய பாட்டில் இருக்கும் காருக்குள்ளே. ஸோ இது வந்து சும்மா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாட்டிலுக்கு அடுத்து என்னோடய வேலெட் இருக்குது, ஒரு குட்டியான க்யூட்டான வேலெட். எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இந்த பேக்குள்ளே, ஏன்னா இந்த பேக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலெட் வந்து ஜெர்மனி போயிருந்தும் போது ப்ரைமார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே ஜிப் போட்டு ஒரு பவுச் இருக்குது, இதுக்குள்ளே வந்து சில்லற மட்டும்தான் இருக்கும். காயின்ஸ்லாம் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா எங்கேயாச்சும் மிக்ஸ் ஆகிடும்ல, ஸோ காயின்ஸ் தவிர இதுக்குள்ளே நான் எதுவுமே வைக்க மாட்டேன், டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ பர்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்னா எங்களோட ஒரு பிக்சர் இருக்குது, இது எங்களோட ரிசப்ஷனில் எடுத்த ஒரு பிக்சர். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இதை வந்து நாங்கள் பிரிண்ட் எடுத்தோம். ஸோ அப்பத்துலேருந்து இந்த பிக்சர் வந்து இந்த பர்ஸ்க்குள்ளே இருக்குது. அண்ட் இங்கே மட்டும் கேஷ் இருக்கும், இதை எமர்ஜென்சிக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுற கேஷு. இது வரைக்கும் வச்சு எவ்வளவோ நாளாச்சும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஸோ தொடவே மாட்டேன். யூஸ்வலாக கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, அதுக்குன்னு வந்து தனியாக பவுச் இருக்கு. இதுக்குள்ளே வந்து கேஷ் அண்ட் காயின்ஸ் இது மட்டும்தான் இருக்கும், அண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு பவுச். ஆக்சுவலாக நிறைய பவுச்சஸ் இருக்கும் இந்த பேக்குள்ளே, பிகாஸ் எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அப்படியே உள்ளே போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று தேடுறோம் அப்படின்னா டக்குன்னு இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கூலர்ஸ் இருக்குது.
sunglasses. இது தான் actually கன்னியாகுமரி vlogல நான் wear பண்ணினேன். இப்போ wear பண்ணா பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து sunlightல தான் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஷேட் கொடுக்கும். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வாங்குனீங்க அப்படினு. இது வந்து ஜெர்மனி போயிருந்தப்போ வாங்குனது. ஜெர்மனில ஒரு லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்குனோம். பிராண்ட் எல்லாம் எதுமே கிடையாது. அதுவே பாத்தீங்கன்னா நம்மளோட ரூபீஸ்க்கு 1200 கிட்ட வந்துச்சு அப்படினு நினைக்கிறேன். பட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் and என்னோட ஃபேவரட் கிளாஸ் என்கிட்ட இருக்க ஒரே உருப்படியான கூலர்ஸ் இது மட்டும்தான் இப்போதைக்கு. ஓகே நெக்ஸ்ட் சோ இப்போதைக்கு மிடில் பவுச்ல இருந்தா நான் எல்லாமே எடுத்துட்டேன். இத பாத்தீங்கன்னா என்ன இது அப்படிን வியர்டா நீங்க வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் டேப். ஆக்சுவலா இத விட சின்னதா என்கிட்ட கிடைக்கல அதனால இது வச்சிருக்கேன். இத ஏன் வச்சிருக்கேன் அப்படினா நான் வந்து ஒரு ஹோம் சென்டர் பைத்தியம் சொல்லலாம். லைக் मंथலி ஒன்ஸ் ஆச்சு அங்க போய்டுவோம். அங்க போய்ட்டு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் பிடிக்குது அப்படினா நான் என்ன பண்ணுவேன் எங்களோட வீடோட மெஷர்மென்ட் எல்லாமே வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு அங்க கேட்டா இல்ல அப்படினு சொல்வாங்க. சோ எதுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் மெஷர் பண்ணி பார்த்து செக் பண்ணி வாங்குறோம் அப்படின்றதுக்காக இத வச்சிருக்கேன். எப்பவுமே என் பாக்லயே தான் இருக்கும். நிறைய தடவை வந்து இது இல்லாம போனப்போ தப்பு தப்பா வாங்கிட்டு வந்திருக்கோம். அது நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத வச்சிருக்கேன். சோ மிடில் பவுச்ல இருக்க எல்லாமே முடிஞ்சது. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பவுச்ல இருந்து பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான பவுச் இது. ஆக்சுவலா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள சீக்வென்ஸ் இருக்கு. அது வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகும். பட் பவுச் வந்து தனியா இருக்கு. இதுவும் நான் வந்து பிரைமார்க் ஜெர்மனில தான் வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி பவுச் அண்ட் இந்த மாதிரி வேலெட் இதெல்லாமே கண்டிப்பா வந்து மினிசோலையும் கிடைக்கும் இல்ல லைஃப் ஸ்டைலையும் கிடைக்கும். அண்ட் இந்த பவுச்சுக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட மோஸ்ட் எசென்சியல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். சோ இப்போதைக்கு வந்து தேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மாஸ்க். யூஸ்வலா போட்டுட்டு போற மாஸ்க் வந்து எங்கேயாவது தொலைச்சிடுறேன். சம்டைம்ஸ் கார்க்குள்ள ஏறும் போது அதை கழட்டும் போது எங்கேயாச்சும் தொலைச்சிடுறேன். சோ அதுக்கு அடுத்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோருக்குள்ள போறோம்னா மாஸ்க் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. சோ அதுக்கு வந்து ஸ்பேர் மாஸ்க் ஒன்னு எனக்கு இன்னொன்று கார்த்திக்கும் வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து மிரர் ஒரு குட்டி மிரர். இதுவும் நான் பிரைமார்க்ல தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து சிலது நீங்க டிராவல் பேக்லயே பார்த்துருப்பீங்க. வாட்ஸ் இன் சைட் மை டிராவல் பேக்லயே. சோ ஒரு மிரர் வந்து ஜூம் ஆயிருக்கும் இன்னொன்று வந்து ஜூம்லெஸ் தான். ஆக்சுவலா இது இருக்கு பட் நான் இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன். வெளியெல்லாம் போனா மிரர் பாக்குற பழக்கமே இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு குட்டி கியூட்டான பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இந்த சேஃப்டி பின்னு என்னோட ஹேர் கிளிப்ஸ் அதுக்கப்புறம் ஒரு செயின் கூட வச்சிருக்கேன் நான் இதுக்குள்ள. அண்ட் அப்புறம் ஒரு ஸ்பேர் கம்மல். பிகாஸ் நம்ம அடிக்கடி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறனால ஏதாச்சும் போட்டு போகிற கம்மல் டக்குன்னு அப்போ தான் உடஞ்சி போகும் இல்லை ஏதாச்சும் கிளிப் தேவைப்படும். ஸோ அதை உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அதுக்காக ஒரு குட்டி டப்பா வாங்கி வச்சு அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பெங்களூரில் ஸ்வப்னா புக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். கோரமங்கலாவில் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோர் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டேஷ்னரிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி க்யூட் க்யூட்டாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து என்னோடய இயர்ஃபோன் கனெக்டர் கேபிள் இருக்குது. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பென் கிடையாது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் வந்து ஜப்பான்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த கேப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதை இப்படி புஷ் பண்ணுவோம் அப்படின்னா இது சிசராக மாறிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது பார்க்க. ஸோ டக்குன்னு வந்து சிசர்லாம் சேஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சா எனக்கு கண்டிப்பாக வந்து சிசர் தேவை. இது வரைக்கும் நான் நார்மல் சிசர்ஸ் எப்போவுமே நான் என்னோட பவுச்சில் இந்த மாதிரி வச்சுருப்பேன். பட் இது வந்து எனக்கு ரொம்பவே காம்பாக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிசர் மாதிரியே தெரியல ஏதோ பென் மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த பவுச்சுக்குள்ளே என்னோட எசென்ஷியல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பவுச் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நான் சொன்னல பவுச் பவுச்சாக இருக்கும் அப்படின்னு. அடுத்ததும் ஒரு பவுச் தான். இது வந்து க்யூட்டாக இருக்கல பனானா அப்படின்னு போட்டு இது நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹால் வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 199-200 அந்த ரேஞ்சில் இருக்கும் இதோட ப்ரைஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் பவுச் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப்னா பெருசாக ஒன்றும் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காது இதுக்குள்ளே. ஒரு லிப்ஸ்டிக் இருக்கும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இது ஒன்று தான். இது வந்து லக்மி அப்சல்யூட் ஷேட் வந்து விண்டேஜ் பின். நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் யூஸ் பண்ணுற ஒரே ஷேட் இது தான். அண்ட் அடுத்து வந்து காஜல் இருக்குது. ஜஸ்ட் ரீடச்சிங்க்கு தேவை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கடுத்து ஒரு லிப் பாம் வச்சுருக்கேன். இது மூணு மட்டும்தான் இந்த பவுச்சில் இருக்கும். ஆக்சுவலாக இது வரைக்கும் வெளியே போய் நான் எதுவுமே யூஸே பண்ணது கிடையாது. மேக்கப் ரீடச்லாம் வந்து நான் வெளியே போனால் பண்ணவே மாட்டேன். எங்கேயாவது லாங்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவேன். அதுவும் இப்போ ரேர் தானே. ஸோ ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கேன். மற்றபடி இது அவ்வளோவா யூஸ் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கார்ட்டன் வச்சுருக்க பவுச்.
ஆக்சுவலாக இது மினி சோல நான் வாங்கினேன். மார்வல் ஸ்பைடர்மேன் அப்படின்லாம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் மார்வல் ஃபேன்லாம் எதுவுமே கிடையாது, பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் பட் ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு இந்த பவுச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, ஸோ அதனால வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்கும். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இதுலேருந்து கேட்டாங்க அப்படின்னா எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாமே ஒரே பவுச்சில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ அடுத்த பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுச்சில் வந்து என்னோட பவர் பேங்க் இருக்குது அண்ட் இன்னொரு பவுச் இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் பவுச் தான், இந்த மாஸ்க்லாம் வாங்கினா கொடுப்பாங்களே ஸோ அந்த மாதிரி பவுச்சுக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கவரில் வந்து காரோட ஸ்பேர் கீ அண்ட் வீட்டோட ஸ்பேர் கீ வச்சுருக்கேன். இது எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மெடிக்கல் கிட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னோட டேப்லெட்ஸ், எனக்கு டக்குன்னு சம்டைம்ஸ் வெளியெல்லாம் போனால் ஹெட்ஏக் பயங்கரமாக வந்துடும், சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும், ஸோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட் அண்ட் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், பேண்டெய்ட் வச்சுருக்கேன் அண்ட் ஒரு காட்டன் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த பவுச்சுக்குள்ளே. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் பின்னாடி இருக்க பவுச்சில் என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது, ஒரு பென் மட்டும்தான் இருக்கும் அண்ட் எங்களோட வீட்டோட கீ இருக்கும். யூஸ்வலாக வந்து எங்கேயாச்சும் லாக் பண்ணிட்டு வெளில போகிறோம் அப்படின்னா அந்த கீ வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் போடுவேன். பிகாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படா வீட்டை துடைப்போம் அப்படின்னு இருக்குமா, ஸோ இதுக்குள்ளே வந்து மற்ற திங்ஸ்லாம் வச்சு கீயும் வச்சா கீயை தேடிட்டே இருக்கணும், ஸோ கீ மட்டும்தான் இருக்கணும் இதில் அப்படின்னு பர்பஸாக இதை வந்து நான் எம்டி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்குள்ளே இருக்க திங்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு திங்ஸ் இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகும். ஒன்று வந்து கார்த்திகோட பர்ஸ், இன்னொன்று வந்து எங்களோட கார் கீ. எப்போ வெளியே போனாலும் இந்த பேக்குள்ளே வந்து போட்டுருவாங்க, ஸோ அவ்வளோ சுமக்குது இந்த பேக். கண்டிப்பாக வாய் இருந்தால் அழுதுரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த எல்லா திங்ஸும் என் பேக்குள்ளே இருக்கணும். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் எனக்கு எசென்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த பேக் கூட நான் மாற்றவே மாட்டேன், என்னோட ஆன் த கோ பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரேராக தான் நான் பேக்ஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வேறு ஏதாச்சும் பேக் மாற்றணும் அப்படின்னா இந்த திங்ஸ்லாம் அதில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த டைப் கிடையாது, நான் இதே பேக் தான் நல்லா அடித்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு பேக்கு வந்து நான் மூவ் ஆன் ஆயிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பேக்குள்ளே இருக்க திங்ஸ். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கோட லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. So